ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலையும் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்பே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க கற்றுக்குங்க. இந்த ஃபேக்ட்பே அப்படின்றது ஒரு சூப்பரான கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வெப்சைட். இதில் எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை வச்சு நிறைய வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவெலாம் கம்மிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். எப்படி நீங்கள் சைனப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைனப் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். சைனப் கிளிக் பண்ணவொடனே எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குன்னா, யூசர் நேம், உங்களுக்கு என்ன யூசர் நேம் இருக்கோ அந்த யூசர் நேம் கொடுத்துங்க, இமெயில் ஐடி கொடுத்துங்க, அந்த இமெயில் ஐடியை ரிப்பீட் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு கொடுத்துங்க, ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரோபோட் அந்த கேப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அந்த மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். இந்தமாரி தான் உங்களுக்கு கேப்ஷன் கேட்கும். நீங்கள் என்ன கேட்குதோ அதை கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். மோட்டார் சைக்கிள் அப்படின்னு கேட்குது. மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துறேன். வெரிஃபை ஆகிடும். இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணோடனே அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நிறையா நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணும்போதும் ஏர்ன் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து இதுவாக மாற்றிலாம். அது தனியாக வீடியோ கூட உங்களுக்கு போகிறேன். நான் ஐ லைக்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ண உடனே சிம்பிளாக இந்த ஃபேக்ட் பே என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்ம நிறைய கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வெப்சைட்டு நம்ம பார்த்துருப்போம். சில நிறைய வெப்சைட் இருக்கும், அதாவது பே டு கிளிக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணுற வெப்சைட்டு கூட நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி ஏதாவது எப்படி சொல்கிறது, மைனிங் பண்ணுறது, அந்தமாரி சில வெப்சைட்டில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா வெப்சைட்டும் ஆப்பும் சரி, அதாவது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பேமெண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு பே அவுட் கிடைக்கும், பேமெண்ட் கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம எப்படி, எது ட்ரஸ்டடு எது வந்து நான் ட்ரஸ்டடு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் அந்த இது சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, அவங்க கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அந்த பேமெண்ட்டு. இப்போ ஒரு மாதமாக ஒரு வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் ஒர்க் வாங்கணும் ஒர்க் பண்ணி பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா மேபி க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த வெப்சைட்டை, இல்லைனா வந்து நம்மளை பிளாக் பண்ணிடலாம், இல்லை நமக்கு பேமெண்ட் தராமல் போயிடலாம். அந்தமாரி சுச்சுவேஷன் அந்தமாரி இதுவெல்லாம் நடக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ட் பே யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற எல்லா ஃபேக்ட் வெப்சைட்டும் சரி, எல்லா பே டு கிளிக் வெப்சைட்டும் சரி, எல்லாமே என்னென்னா இன்ஸ்டன்ட் உடனே வந்து பேமெண்ட் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம அங்கங்கே ஒர்க் பண்ணுறோம், அங்கங்கே ஒர்க் பண்ணுற எல்லா காசும் எடுத்து போய் எப்படி பேங்க்கில் போடுவோம், ஓகேண்ணா? ஸோ அதே கான்செப்ட் தான் இது. அங்கங்கே சின்ன சின்னதாக நம்ம ஒர்க் பண்ணுற வெப்சைட் எல்லா பேமெண்ட்டும் வந்து இந்த ஃபேக்ட் பேக்கு ரிசீவ் ஆகும். அதுவும் எப்படின்னா அட் அண்ட் செகண்ட் உடனே ரிசீவ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வேலை செய், இப்பயே பேமெண்ட் எடுத்துக்கு அப்படின்ற கான்செப்ட் தான். நம்ம ஒர்க் பண்ணுறது அப்போயே நம்ம பேமெண்ட் எடுத்துக்கலாம், அந்தமாரி கான்செப்ட் தான் இதில் ஒர்க் ஆகுது. நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, ஃபேக்ட் பே யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற வெப்சைட்லாம் இருக்குது. நான் கம்மிங் வீடியோஸில் வந்து நான் அதை போடுறேன், எல்லோரும் யூஸ் பண்ணிக்க. நீங்கள் ஒர்க் பண்ண அட்டன் செகண்டே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பிட்காயின், எத்திரியம், டாகி காயின், லைட் காயின், இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். சில வெப்சைட் வந்து ஃபேக்ட் பே வெப்சைட்டில் வெப்சைட்லாம் வந்து என்னன்னா, நமக்கு இமெயில் ஐடி தான், ஃபேக்ட் பேயோட இமெயில் ஐடி தான் கேட்கும். அந்த இமெயில் ஐடி கொடுத்தாவே நமக்கு பேமெண்ட் வந்து இந்த ஃபேக்ட் பேக்கு ரிசீவ் ஆகிடும். சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பே கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபேக்ட் பேயோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிட்காயின் வெப்சைட் இருக்கோ, இல்லை எத்திரியம் வெப்சைட் இருக்கோ, ஏர்னிங் வெப்சைட்டு, அதில் வந்து நமக்கு பே அவுட் வந்து ஸ்டார்டிங் லாகின் பண்ணும்போதே கேட்கும். அதாவது ஃபேக்ட் பேயோடைய அட்ரஸ் கொடுங்க, இல்லை ஃபேக்ட் பேயோட இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்கும். ஃபேக்ட் பே இமெயில் ஐடி கொடுத்தனா, நீங்கள் என்ன ஃபேக்ட் பேயில் இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுக்கணும். ஃபேக்ட் பே அட்ரஸ் கேஸ்னால் என்ன அட்ரஸ் அப்படின்னா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்கே டெபாசிட்னு இருக்குங்களா, அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே இருக்கும். பிட்காயின் அட்ரஸ் இருக்கும், எத்திரியம் வந்து நீங்கள் மெட்டாமாக்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டாகி காயின் இருக்கும், லைட் காயின் அட்ரஸ், பிட்காயின் கேஷ் அட்ரஸ், டேஷ் காயின்,
டிஜிபைட்டு, ட்ரானு, ஓகேங்களா? ஸோ எஃப்இஓ அட்ரஸ் கூட இருக்குது, அதுவும் மெட்டமேக்ஸோடைய கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்தமாரி வந்து எல்லா அட்ரஸும் வந்து நமக்கு இருக்கும். நமக்கு வந்து என்ன அட்ரஸ் கேட்குறாங்களோ, இப்போ பிட்காயின் வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிட்காயினோட அட்ரஸும், எத்திரம் அட்ரஸ் விட்டுணும், எத்திரம் அட்ரஸும் இந்த இடத்துல காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் கிடச்சிரும், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே வந்து கிளிக் பண்ணுறேன், மூணு கோடு மாரி பார்த்தீங்கன்னா அங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வந்து ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, செகண்ட் ஆப்ஷன், அந்த ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஏன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபேக்ட் லிஸ்ட்லாம் பிரச்சனை இல்லை, எது ட்ரஸ்டடானது எது நல்லா ஒர்க் ஆகுதுன்றதை நான் கம்மிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன், அந்த இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது ஆஃபர் வால்ஸ்னால், நீங்கள் ஏதாவது ஆஃபர் வந்து இருக்கும், அந்த ஆஃபர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். இதுதான் ஆஃபர் வால். இது வந்து இந்த இது எல்லாமே ஆஃபர்ஸ் தான், நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஆப்ஷனும் இருக்குது. இந்த சர்வே ஆப்ஷனும் நீங்கள் ஏதாவது சர்வே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க கேட்குற கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸும் சரி, இல்லை அதுக்கான காயின்ஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பே டு கிளிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பே டு கிளிக்னா நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு பே பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். ஃபைவ் பேட் பேமெண்ட் எவ்ரி மந்த் யூஸ் பேடு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பே டு கிளிக் வந்து, அதாவது மந்த்லி ஃபைவ் ஃபேக்ட் பேமெண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆஃபரும் சரி, அதேமாரி அந்த சர்வேவும் சரி, இந்த பே டு கிளிக்கும் சரி, நமக்கு வந்து மந்த்லி ஃபைவ் பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கணும். அதுதான் அதாவது அதர் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட் வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுற பேமெண்ட் வந்து ஒரு ஃபைவ் பேமெண்ட் மந்த்லி வந்து நம்ம ரிசீவ் ஆனால் தான் இதெல்லாம் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கும். இப்போ எனக்கு அவைலபிள் இல்லை, நான் ஃபைவ் பேமெண்ட்டு நான் ரிசீவ் பண்ணலை. ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து இதை பண்ணிக்கங்க. பே டு கிளிக்னால் ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பிட்காயின் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இங்கே வந்து லிஸ்ட் அவுட் காமிக்கும், நிறைய லிஸ்ட் அவுட் காமிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதில் ஒன்று நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு 3 சதோஷனோ இல்லை 4 சதோஷனோ நமக்கு கிடைக்கும். அந்த டைம் ஓடும், ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் அந்தமாரி ஓடி முடிஞ்சவுடனே நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அந்த பிட்காயின் வந்து நம்ம வாலண்ட்டில், மெயின் வாலண்ட்டில் ஆட் ஆகிடும். யூசர் டேஷ்போர்டில் போகிறோம். யூசர் டேஷ்போர்டில் போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிக்கிற இதுவெல்லாம் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆன பேமெண்ட்லாம் காட்டும். இந்த ஆட் பிசிசி அப்படின்ற பேமெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 3917 சதவீதம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இந்த ஃபேக்ட் பே பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த ஃபேக்ட் பேயை வந்து மஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி தான் நிறையா ஏர்னிங் வெப்சைட்டு ஆப்பை வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஃபேக்ட் பேயில் அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.